ஹாய், இன்றைக்கி நம்ம ஓலே சோயங்கா அப்படின்றவர், அவர் ஒரு நைஜீரியன் போயட் பிளே ரைட். அவர் எழுதின ஒன் ஆஃப் த பிளே ஆன த ட்ரையல் ஆஃப் பிரதர் ஜெரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இந்த பிளேயில் மொத்தமே மூணு கேரக்டர் தான். நம்ம சீன் வைஸ் பார்க்கும்போது நான் அப்படியே சொல்லிடுறேன். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜெரோ அப்படின்ற கேரக்டர். ஜெரோ தான் அதில் வந்து ப்ரொட்டகனிஸ்ட். ஆக்சுவலி வந்து இவன் ஒரு மத போதகராக இருக்கான். ஓகேவா, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது சீன் ஒனில் அவனே வந்து தன்னைத்தானே வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறான். எப்படின்னா, நான் வந்து பிறக்கும் போதே ஒரு பாதிரியார் மாதிரி. ஏன்னா வந்து அவன் பிறக்கும் போதே வந்து ரொம்ப தின்னான ஹேர் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அவன் வந்து கடவுளோட குழந்தை அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் நினச்சிருப்பாங்க. வளர்ந்தோடனே இவனும் வந்து ஒரு ப்ராஃபட்டாக தான் மாறுவான், அதாவது ஒரு மத போதகராக தான் மாறுவான். அப்படி போய்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இப்போ ஜெரோ சொல்கிறான், இந்த மாதிரி இந்த தொழிலில் நிறைய ப்ராஃபிட் இருக்காங்க, அதாவது நிறைய மத போதகர்கள் இருக்காங்க. எப்படின்னா, நிறைய எக்ஸ் இருக்க மாதிரி. அவங்க எல்லாருமே வந்து பாப்புலர்னு சொல்ல முடியாது, இல்லை சிலர் தான் பாப்புலர். அந்த மாதிரி பாப்புலராக இருக்கும்போதும் சிலர் வந்து தான் பாப்புலராகவே இருக்கிறதுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, தன்னோட மத போதனையை மக்கள் கேட்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஜெரோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவான்னா, ஃப்ரெஞ்ச் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே டான்ஸ் ஆட வைப்பான். ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது இவனோட மத போதனையை கேட்குறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தன்னை வந்து பாப்புலராக காட்டிக்கணும் அப்படின்றத நினைக்கிறான். அந்த மாதிரி போகும்போது சில ப்ராஃபிட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கீழ்த்தனமான வேலையே செய்வாங்க. பட் வந்து அதையும் வந்து ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது தான், அது இந்த விதத்துலேயும் அசிங்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நான் வந்து லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்கேன். தென் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, எப்படியாவது மக்களை வந்து தன்னோட பக்கம் இழுக்கணும் அப்படின்றது. அண்ட் தென் வந்து பீச்சில் தான் வந்து ரொம்ப பெரிய இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம மத போதனை செய்யணும், அவ்வளோ பேர் நமக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஆசையுமே அதுதான். பட் இந்த காலத்தில் இருக்க பீப்புளுக்கு வாட்சிங் டிவியில் தான் வந்து ரொம்பவே வந்து இது இருக்குது, ஈர்ப்பு இருக்குது. ரிலீஜியஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுலாம் அந்தளவுக்கு ஈர்ப்பு இல்லை. ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க பாணியில் ட்ரை பண்ணுறாங்க மக்களை தன்பால் ஈர்க்கிறதுக்கு. ஓல்டு ப்ராஃபிட் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம ஜெரோவுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே அவர் தான். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி நிலையாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தவரே இந்த ப்ராஃபிட் தான். பட் நம்ம ஜெரோ வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் பேட் கேரக்டர். அவனுக்கு வந்து செக்ஷுவல் வீக்னஸ் இருக்குது. ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வீக்னஸாக இருக்காத, கொஞ்சமாவது வந்து கான்சன்ட்ரேட்டடாக இரு அப்படின்ற மாதிரி அவர் நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாரு. பட் வந்து ஜெரோனால் அதை கடைப்பிடிக்க முடியல. அதனால அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நீ ஒரு நாள் அழிஞ்சு போவான், அதுக்கு காரணம் உன்னோட வீக்னஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறான், அது கனவு. அவர் சொன்ன விஷயம் கனவாக வந்திருக்கு. பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கு. அப்போ வந்து புரியுது ஜெரோக்கு, இவர் சொன்ன மாதிரி நடந்துருமோ, நம்ம வீக்னஸ்னால தானே நம்ம அழிஞ்சு போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இதோட சீன் ஒன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சீன் டூ. சீன் டூவில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மூணு கேரக்டர், மீதி ரெண்டு கேரக்டர் வந்து இங்கே இன்ட்ரோ ஆயிடுவாங்க. கியூமே அண்ட் அமோப் அப்படின்னு சொல்லிட்டு, கியூமே அப்படின்றது ஒரு பையன், அந்த பையனோட ஒய்ஃப் தான் வந்து அமோப். அந்த கியூமே வந்து என்ன செய்வான்னா, ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு மெசஞ்சராக வேலை செய்வான். ஆனால் வந்து அமோப் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, ஏன் வந்து இவ்வளோ லோவான வேலை பார்க்குறீங்கன்னு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு ஒய்ஃப். அமோப்போட கால் உடஞ்சிருக்கு, அதனால கியூமே வேகமாக வந்து சைக்கிளில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நம்ம ஜெரோவோட இடத்துல இறக்கி விட்டுட்டு வேகமாக வந்து வேலைக்கு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் வந்து அமோப் வந்து ரொம்பவே வந்து குழம்பிகிட்டு இருக்காங்க. லைக் ஜெரோ கிட்ட, எனக்கு வந்து அவனோட வேலையில் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வந்து ரொம்ப லோவான ஒரு வேலை செய்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூட தான் ஜாயின் பண்ணாங்க, பட் அவங்க அடுத்த லெவல் போயிட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் ஏன் இப்படியே இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி ரொம்பவே புலம்புறாங்க. அண்ட் தென் இந்த கோவத்தை யாருக்கு கிட்டலாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, இந்த மீன் விற்க வரவங்ககிட்ட யார்ட்டனாலும் போய் சண்டை போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மோப். நெக்ஸ்ட் வந்து சீன் த்ரீ. சீன் த்ரீல ஆக்சுவலி நம்ம கியூமே வந்து எப்போ பார்த்தாலும் அமோபா அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவ்வளோ பேசுனா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, டென்ஷன்லாம் அடிச்சிடுறாரு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஜெரோக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க, அந்த தேவை வந்து பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா நம்மக்கிட்ட வரதா அவங்க வந்து குறைச்சிருவாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, நம்ம எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுமோ அப்படியே ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் கியூமே கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபை நீ அடிக்கக்கூடாது. ஏன்னா நீ இந்த மாதிரி
நினைக்கிறதுனால தான் கடவுள் வந்து உன்னை வந்து அடுத்த பொசிஷனுக்கு கூப்பிட்டு போல, நீ வந்து இந்த மாதிரி லோ லேபராகவே இருக்க, எப்போ வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து நல்லா பார்த்துக்கிறியோ அப்போ தான் வந்து கடவுள் உன்னோட லோ பொசிஷன்லேருந்து ஹை பொசிஷனுக்கு கூப்பிட்டு போவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் வந்து தன்னோட ஒய்ஃபை போட்டு அடித்த கியூமே உடனே வந்து சாமியார் சொன்னே உடனே கேட்டுருவோம்ல, ஸோ சாமியார் சொன்னே கேட்டுறாரு. கேட்டோடனே ரொம்பவே வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப லவ்வாக கேராக நடந்துக்கிறாரு. அப்போனா தான் வந்து கடவுள் வந்து தன்னை அடுத்த பொசிஷன் கூப்பிட்டு போவாங்க அப்படின்றத நினச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் ஜெரோ நம்ம அமோப் கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிறாரு, லோன் வாங்கிடுறாரு. அது எவ்வளோனா 1 pound 8 shillings and 9 pence அப்படின்ற அமௌண்ட் வாங்கிடுறாரு. அந்த அமௌண்ட் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணும்ல, அவர் கொடுக்கவே இல்லை, அது இப்படியே ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. உடனே நம்ம அம்மா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, செம்மையாக அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறாங்க. இந்த வெறித்தனமான ஆக்ஷன் தான் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறப்போகுது அப்படின்றது அவங்களுக்கே தெரில. சீன் 4ல ஜெரோ வந்து டென்ஷன் ஆயிடறான், ஏன்னா அமௌப் போட்டு இவனை அடிச்சிடுறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கியூமேட்டை போய் நீ இவனோட ஒய்ஃபை அமௌப்பை போட்டு அடிக்கலாம், உன் மனசு தீர அடி அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஆசை தீர அடி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. கியூமேவும் ஒரே கோவத்தில் தான் போகிறான். போயிட்டு அப்புறம் யோசிக்கிறான், நம்ம என்ன வந்து அவன் கையில் பப்பட் மாதிரி இருக்கும், அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம எதுக்கு செய்யணும், நம்ம ஒய்ஃபை அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அமௌப் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன் கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கியூமே கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனாலன்னா, அவங்க ஜெரோ கிட்ட கொடுத்த அமௌண்ட்டை வாங்காமல் விடுறதா இல்லை, அதுக்காக சொல்கிறாங்க. பட் கியூமே வந்து தப்பாக எடுத்துக்கிறான், லைக் ஜெரோக்கும் அவரோட ஒய்ஃப் அமௌப்புக்கும் வந்து அஃபேர் இருக்கு போல, அவன் அதனால வந்து நம்மளை அடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது சீன் 5ல பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து மொத்தமாக வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜெரோ இன்ட்ரோ ஆகுறான், ஆகி இந்த மாதிரி வந்து நான் கடவுளே பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் நடக்க போகிறது எல்லாமே தெரியும், இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே மினிஸ்டர் ஆஃப் வாராக மாற போகிறாங்க, இது எல்லாமே நடக்கணும்னா நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறான். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பேசி 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 இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸை நம்ப வச்சிடறான். ஃபஸ்ட்டு டவுட் வருது, இவன் வந்து பொய் எதுவும் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு, பட் கொஞ்ச நேரத்தில் பேசி பேசி நம்ப வச்சிடறான் ஜெரோ அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸை. அதுக்கப்புறம் கியூமே வந்துடுறான், இவன் என்ன ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருக்கான், அவன் என்னோடய ஒய்ஃபோட அஃபேரில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி ஜெரோ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். அந்த டைமில் வந்து ஜெரோ சொல்கிறான், கியூமே வந்து கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்டான், அவனுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலையும் தன்னை வந்து ப்ரொமோஷன் வாங்க முடியல அப்படின்றனாலையும் வந்து கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து மெம்பர்ஸ், அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இவனை தானே நம்புகிறாங்க, ஸோ வந்து இவன் ஒரு பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட்டு அதையே சொல்லி கியூமே வந்து அமைதியாக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஃபுல்லாக ஜெரோவை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புகிறாங்க, அவன் தான் வந்து கடவுளோட மறு உருவம் அப்படின்றத. தென் எல்லாருமே அவன் காலில் விழுந்து கும்பிட்றாங்க. இதோடு அந்த பிளே முடிஞ்சு. இந்த பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் த வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டஸி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு லிட்ரேச்சர் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.